ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வெயில் காலத்தில் இந்த சம்மரில் வந்து பேர்ட்ஸை எப்படி பராமரிக்கிறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவை பதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்மரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி சப்ளிமெண்ட்டு தரலாம், பேர்ட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ரூம்பு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் ஒன்று. நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் வந்து நம்ம ப்ரீடிங்கே போடக்கூடாது. அதாவது ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பாயிண்ட்ட பிறகவே ஒரு ஆகஸ்ட் வரைக்குமே வந்து ப்ரீடிங் செக்டரே போடக்கூடாது. அதாவது உள்ளே இருக்கிற பாட்டு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துடணும், பாட்டு அந்த பாக்ஸ் எதுவாக இருந்தாலும். அடுத்தது இந்த கீரை வகைகள், அடுத்து ஊற வச்ச தானியங்கள், இதில் வந்து ஊற வச்சதில் வந்து பச்சை பயிறு, இந்த கம்பு, மூக்கடலை, இதெல்லாம் வந்து ஊற வச்சதை கொடுக்கலாம். இதில் வந்து கோதுமை கொடுக்கக்கூடாது, சன்சீட்ஸும் கொஞ்சம் ரொம்ப கொடுக்கக்கூடாது, இது ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து கீரை வகைகள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு 11 o'clock 11 மணிக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீரை வகைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து அரைக்கீரை சேர்த்துக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து பருப்பு கீரை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கீரை வகைகளையும் டெய்லியும் காலையில் ஒரு 11 மணிக்கு கீரை கொடுக்கலாம். ஒரு நாள் வந்து கேரட்டு, ஒரு நாள் பீட்ரூட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி வகைகள் நம்ம ஒரு 11 மணிக்கு கொடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூலிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த கத்தாழை இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லா பேர்ட்ஸுக்கும் அந்த தண்ணியில் காலையில் ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுட்டு அது கூட போடலாம். அடுத்தது வந்து நீங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்சதெல்லாம் அந்த முளைக்கட்டின அந்த பச்சை பயிறு, மூக்கடையெல்லாம் வந்து டெய்லியும் காலையில் போடலாம் நண்பர்களே. அடுத்தது ஒரு 11 மேக்ஸிமம் வந்து தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு 3 முறை மாற்றுங்க. குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு பேஷண்ட்லேயும் குடிக்கிறதுக்கு தனியாக வச்சுடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் வந்து சப்ளிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த பேர்ட்ஸ் வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் காலையில் ஃபுட்டு எடுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு எடுக்காது, போயிட்டு நேராக மேலே போய் உக்காந்துக்கும். அப்போ அந்த நேரத்தில் இந்த பாலிப்பியன் வந்து ஒரு 2 days once பாலிப்பியன் வந்து 1 liter வாட்டருக்கு ஒரு 1 ml மென்ஷன் பண்ணி நம்ம எல்லா பேர்ட்ஸுக்கும் காலையில் சப்ளிமெண்ட் மாதிரி தரலாம் நண்பர்களே. அடுத்தது நீங்கள் பேர்ட்ஸை வந்து டெய்லியுமே வாட்ச் பண்ணுங்கள். அது வந்து ப்ரீத்திங் எப்படி இப்போ இருக்குது, அது ஆக்டிவாக இருக்கா என்னன்னு செக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பார்ட் 2 வீடியோவில் இன்னும் சில டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டு ஷெட்யூல்லாம் எப்படி கொடுக்கணும், எந்த மெத்தடில் கொடுக்கணும், அதனுடைய டெம்பரேச்சருக்கு வந்து எப்படி அதை செட் பண்ணணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.